வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, பலன் தந்திரே நன்றி ஐயா, பலன் தந்திரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான செய்தியில் 6:56 ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எவன் ஒருவனின் சதையை உண்டு இரத்தத்தை குடிக்கிறானோ அவன் என்னோடு இணைந்திருக்கிறான், அவனோடு நான் இணைந்திருக்கிறேன். ஆண்டவரோடு இணைந்திருப்பதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் தந்தையினுடைய அந்த அறுவடையை ஏற்றவராக, அறுவடையின் பணியாளராக வந்தார். தந்தை மகனை ஏற்றுக்கொள்கிறவன் தந்தையினுடைய திட்டத்திலே தன்னை அறுவடையாளராக, அந்த அறுவடைக்கு தேவையான வேலையாளாக தன்னை படைப்பார்கள். இதில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். சும்மா நம்ம கோயிலில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை நான் உன்னை அன்பு செய்கிறேன் அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பதில்லை மட்டுமல்ல, ஏதோ ஒரு தளத்திலே ஆண்டவருடைய அந்த நுகத்தை ஏற்று நம்ம செயல்படணும். மத்தேயு 11:28 ஆண்டவருடைய வார்த்தை வருது, சுமை சுமந்து சுமந்திருக்கிறையா, எல்லாரும் என்னிடத்தில் வான்னு சொல்லிட்டு 29 ஆண்டவர் சொல்லுவார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவருடைய அறுவடைக்கான பணி. ஆண்டவருக்கென்று ஒரு நுகம், ஒரு பாரம், ஒரு கவலை, அது என்ன, அதை நீ நிவர்த்தி செய்தீன்னா அதுதான் பணி என்று வேதம் நமக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறது. ஆகவே இதோ இந்த அருமையான வேளையில் இந்த பாடலை பாடி துதிக்கிற போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் அது பணியை செய்ய ஆசையாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், கேளுங்க. ஆண்டவர் இந்த திட்டத்தை இப்பொழுது இதயத்தில் வைக்கப் போகிறார். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலையில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலையில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. ஆமாண்டவரே, இதோ நீ தந்தையினுடைய திருவுளமே என்னுடைய விருப்பம், அதுவே எனக்கு கொடுக்கப்பட்ட உணவு என்று சொல்லி நீர் ஏற்றுக்கொண்டீரே. அப்படியாக நாங்களும்
உம்முடவோடு கூட இணைந்திருக்கக்கூடிய பாக்கியம், செயல்பாட்டில் இணைந்திருக்கக்கூடிய பாக்கியம். தந்தையினுடைய திருவுளத்தை நீர் அறிந்து செயல்பட்டதை போல நாங்களும் உம்முடைய திட்டத்தை அறிந்து செயல்பட ஞானத்தின் ஆவியை தரும் ஆண்டவரே, ஞானத்தின் ஆவி எங்களுக்குள் ஊற்றப்படுவாரா? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? ஆண்டவரே, இது உம்முடைய விருப்பத்தை செய்ய அவளோடு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் எடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் பாவ பிள்ளைகள் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் உம்முடைய திட்டத்தை நோக்கி அந்த பயணத்திலே நாங்கள் உம்முடைய விருப்பத்திற்கேற்ப செயல்படவும் பாவத்தை விட்டு விலகி நிற்கவும் தேவரீர் எங்களுக்குள்ளே ஆத்மாவின் பலத்தை அதிகப்படுத்துவீராக. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேடி அடைந்து கொள்ள தேவரீர் இரக்கம் காட்டும் ஆண்டவரே. சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீ, உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். ஹாலேலூயா ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா, ஆண்டவரே உம்முடைய அதிகாரத்துக்கு எங்களை உட்படுத்துகிறோம். பரிசுத்த கிருபை காக்கின்றவரே உமக்கு நன்றி ஐயா. நன்றி அப்பா, தர்மியான நேரத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ விதமான குறைபாடுகளுக்குள்ளே நாங்கள் சிக்கி தவித்த போதெல்லாம் பேய்பிடித்த மனுஷன் எப்படி சிக்கி தவித்தானோ அதே போல நாங்களும் எத்தனையோ குறைபாடுகள். ஆண்டவரே, நீர் அதை நிவர்த்தி செய்தீர். ஆண்டவரே, அவனிடத்திலிருந்து பேய் விரட்டியவுடன் அவன் பேசினான் என்று சொல்ல கேட்கிறோம். ஆண்டவரே,
அதே போல நாங்களும் பேச ஆரம்பித்தோம். எங்களுடைய அறிவால், எங்களுடைய திறமையால், எங்களுடைய ஞானத்தால், எங்களுடைய இரக்கத்தால், இப்படியாக நன்மைத்தனங்களால் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் பெருமையோடு நிற்பது நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபைகளால் தான். ஆண்டவரே, அவைகளை உம்முடைய இறையாட்சிக்கான அந்த தளத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு அறுவடையின் நாட்களிலே நாங்கள் ஒரு வேலையாள்களாக உமது திருமண் படைக்கிறோம். ஆண்டவரே, எங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும். சிறு பிள்ளைகளை கூட உம்முடைய பணிக்காக நீர் அழைக்கிறீர் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீர் உம்முடைய பணிக்காக அழைக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் தாமே பலப்படுத்துவீராக. வயதானவர்களை கூட இதோ அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஜெப வீரர்களாக வாழ வேண்டும் என்று அழைக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லோருக்கும் நீர் அழைத்தலின் மகிமையை கொடுத்திருக்கிற இந்த இரக்கத்திற்காய் நன்றி. இதோ ஆண்டவரே, நான் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று வாஞ்சையோடு உமது கரம் பிடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் பலப்படுத்துவீராக. பரிசுத்த இரக்கத்தினால இந்த பிள்ளைகள் ஞானத்தோடு கூட தங்களுடைய திட்டத்தை அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவருடைய களத்திலே நாங்கள் இணைந்து செயல்படுகிற போது இந்த தீமையை வென்று பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் இதோ இந்த பூமி வெற்றியடைய நாங்களும் ஒரு கருவியாய் இருக்கப் போகிறோம் என்பதை நினைத்து மகிழ்கிறோம். ஆண்டவர் வெற்றியோடு வருகிற போது, நீர் வெற்றி வீரராய் வருகிற பொழுது, உமக்காய் உழைத்த உம்முடைய அறுவடையினுடைய களத்திலே வேலையாளர்களாக நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க போகிறீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரம் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும், அவளுடைய பாவ சூழல்கள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும், ஆண்டவர் தாமே அவைகளெல்லாம் மறைத்து அவர்களை நீர் உமக்குரிய நல்ல தலங்களாக, அவர்களை உமக்குரிய நல்ல பணியாளர்களாக நீர் எடுத்து பயன்படுத்தப் போகிற உம்முடைய பேரிரக்கத்திற்காக நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்களுக்காக ஓடி வந்து ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி இதோ இந்த இடத்தில் அறுவடையின் பணியாளராக பணி செய்த எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான அதே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயருவருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமை எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆ